வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெக்கர்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ ரெக்கர்ஷன் பார்க்குறதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஏற்கனவே மெத்தட் காலிங்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். மெத்தட்னா என்ன, அல்லது ஃபங்க்ஷன்னா என்ன, அந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம முதல்ல மெத்தட்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எப்படி கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறது தான் நல்லது. அப்போ முதல்ல ரெக்கர்ஷன்னா என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப ஒரே நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கிறது தான் ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராமிங்கில் ரெக்கர்ஷன்னா என்ன அப்படின்னா, எ மெத்தட் காலிங் இட் செல்ஃப் அப்படிங்கிறது தான் ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெக்கர்ஷனை நம்ம ஏன் கற்றுக்கிடணும் அப்படிங்கிற கேள்வி நியாயம். அப்போ ஏன் கற்றுக்கிடணும் அப்படின்னா, ரெக்கர்ஷன் பார்க்கும்போது தான் ஏடிஎம்மில் இப்போ பின் நம்பர் கொடுக்குறோம், மூணு தடவை மாற்றி மாற்றி பின் நம்பர் கொடுக்குறோம் அப்படிங்கிற சூழல்லாம் ரெக்கர்ஷன் தான். அதாவது சேஞ்ச் கிவ் பின் நம்பர் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கறது, இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நிறைய ரெக்கர்ஷன் வந்து பயன்படுது. குறிப்பாக மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இதில் ரெக்கர்ஷன் வந்து நமக்கு பயன்படுது. ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள், ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது, 5 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், இப்படி ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறத ரெக்கர்ஷனுக்கான எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. இங்கே ரெக்கர்ஷன் பற்றி நம்ம படிக்க வேண்டியதில் ரொம்ப முக்கியமானது ரெக்கர்ஷனோட மெமரி யூசேஜ். பொதுவாக ரெக்கர்ஷனுங்கிறது வந்து ஐட்ரேஷன் லூப்பிங்கோட மாற்றாக தான், அதுக்கு மாற்றாக தான், ஐட்ரேஷனுக்கு மாற்றாக தான் ரெக்கர்ஷன் கொண்டு வருவாங்க. இதில் மெமரி கன்சம்ஷனை ரொம்ப நல்லா நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒவ்வொரு தடவை ரெக்கர்சிவ் கால், ஒவ்வொரு ரெக்கர்ஷன் கால் முடிஞ்ச உடனேயும் ஒரு புது காப்பி மெமரியில் உருவாகும். இப்போ நான் ஒரு மெத்தடை வந்து 5 தடவை கால் பண்ணுறேன்னா, 5 தடவை அந்த மெத்தடோட காப்பி உருவாகும். ஒவ்வொரு தடவை அந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்ச உடனே அந்த மெத்தடோட மெமரியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்கர்சிவ் கால்க்கான மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். இதுதான் ரெக்கர்ஷன் காலில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு மெத்தடை 5 தடவை கால் பண்ணுறேன்னா, 5 காப்பி ஒவ்வொரு தடவை அந்த மெத்தட் கால் ஆகும்போதும் ஒரு காப்பி க்ரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த காப்பிக்கு அந்த மெத்தடுக்குண்டான ஆக்ஷன் முடிஞ்ச உடனே அது மெமரியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகும். இந்த ஏரியா புரிஞ்சால் தான் ஒரு ரெக்கர்ஷன் கால் நம்மளால் நல்லா புரிஞ்சுக்கிட முடியும். நான் இங்கே ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன், ஒரு பிரிண்ட் மெத்தட். அந்த பிரிண்ட் மெத்தடோட ரிட்டன் டேட்டா டைப் இன்டீஜர். அந்த பிரிண்ட் மெத்தட் ஒரே ஒரு நம்பரை வாங்குது. இப்போ இந்த நம்பர் என்னங்கிறது எனக்கு தெரியல. அந்த நம்பர் 0 இருந்தால் ரிட்டன் 0 கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா அந்த நம்பரையே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எல் ஸ்பாட்டில் போய் அந்த நம்பரையே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் அதே மெத்தடை கால் பண்ணுறேன். இதுதான் ரெக்கர்சிவ் கால். இப்படி நான் வந்து திரும்பவும் அதே மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் கொடுக்குற நம்பர் 4 அப்படின்னு வச்சுக்கிறேன். நம்பர் 4 அப்படின்னு கொடுத்தா என் வந்து 0 இல்லை, அதனால் இங்கே ரிட்டன் 0 ஆகாது, எல் ஸ்பாட்டுக்கு வரும். இந்த எல் ஸ்பாட் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது, மெத்தட் மொத்தமாக இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. இந்த எல் ஸ்பாட்டுக்கு வரும். இந்த எல் ஸ்பாட்டில் பிரிண்ட் ஆஃப் ஃபோருங்கிறது 4 பிரிண்ட் ஆகும். அப்போ முதல் தடவை எனக்கு 4 அப்படின்னு ஒரு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். அதுக்கு அப்புறமா ரிட்டன் பிரிண்ட் ஆஃப் n-1, அப்போ n4, அப்போ பிரிண்ட் ஆஃப் 3ங்கிறது கால் ஆகும். அப்போ பிரிண்ட் 4 வந்து மெமரியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆயிரும். இந்த காப்பி முடிஞ்ச உடனே அடுத்த காப்பி க்ரியேட் ஆகுது இல்லையா. இப்போ பிரிண்ட் ஆஃப் 3 அப்படின்னு ஒரு காப்பி க்ரியேட் ஆகும். இப்படி பிரிண்ட் ஆஃப் 3ங்கிற காப்பி க்ரியேட் ஆகும்போது திரும்ப இப்போ வேல்யூ வந்து 3, 4 கிடையாது. இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூ 3, அதனால் திரும்பவும் அது ஈக்குவல்ஸ் டு 0 இல்லை, அதனால் பிரிண்ட் ஆஃப் 3ங்கிறதுக்கு வருவோம். இங்கே பிரிண்ட் ஆஃப் 3 கொடுத்த உடனே இங்கே 3 பிரிண்ட் ஆகும். அப்படி கொடுத்த உடனே இது மெமரியிலேருந்து எரேஸ் ஆயிரும். அதுக்கு அப்புறமா பிரிண்ட் ஆஃப் 2 கால் ஆகும், அது போகும், அதே மாதிரியான ஸ்டோரிஸ். அப்போ எனக்கு இதோட அவுட்புட் 4, 3, 2, 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். எப்போ வந்து வேல்யூ 0 ஆகுதோ அப்போ நான் எந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல, ரிட்டன் 0 கொடுத்துட்டேன். அதனால் 4, 3, 2, 1 அப்படிங்கிற அவுட்புட் கிடச்ச உடனே என்னோடய ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆயிரும். இந்த இடம் தான் நம்ம பார்த்துக்கணும். இப்படி தான் ரெக்கர்சிவ் காலோடைய மெமரி வந்து, ரெக்கர்சிவ் காலோட காப்பி வந்து மெமரியில் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஒவ்வொரு மெத்தட் முடிஞ்ச உடனே மெமரியிலேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆயிரும். இப்போ நமக்கு ரெக்கர்ஷனுடைய பேசிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் ரெக்கர்ஷனை வச்சு எப்படி ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறதும், ரெக்கர்ஷனுக்கும் ஐட்ரேஷனுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.